வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்முடைய பிரம்மச்சரிய பயணத்துல பல சகோதரர்கள் உறுதியா வந்துட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட 40 நாட்களை நம்ம நெருங்கிட்டோம். நாளை தினம் 40வது நாளுக்கான சேலஞ்ச் வந்துடும். பல சகோதரர்கள் கீழே கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க, நிறைய கேள்வி பதில்கள் வந்திருக்கு. இன்றைய தினம் வந்து வைராக்கியம், அதுல இருக்கிற மிச்சம் இருக்கும் விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். தொடர்ந்து சகோதரர்கள் ஆதரவு கொடுத்துட்டு கூடவே பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு 7-8 நாள் தான் இருக்கு. இந்த 48 நாளை கம்ப்ளீட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு உள்ளாக உள்ளார்ந்த ஆற்றல் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் எளிமையா இருக்கும். பிரம்மச்சரியத்தை கிடக்கிறது பெரிய கஷ்டம் இருக்காது. இந்த முதல் 48 நாளுக்குள்ள வர்ற போராட்டம் இருக்குதுங்களே, சாதாரண விஷயமே இல்லை. அதையும் மீறி 40 நாள் வரைக்கும் வந்துட்டோம். இதுக்கு மேல என்ன சொல்லுங்க? இன்னொரு ஒரே வாரம், ஒரு வாரம் தம் புடிச்சிட்டு வாங்க, நீங்களே நினைச்சுக்குவீங்க எளிமையா இருக்கு. இதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டோம், ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரி பண்ணிக்குவீங்க, சந்தோஷப்படுவீங்க. ஆகவே சகோதரர்களே, நான் வேக வேகமா கேள்வி பதிலுக்குள்ள போயிடுறேன். என்னால் சீக்கிரமாக தூங்க முடியாது, ஏனெனில் என் அம்மா உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்கள். அதனால் தூங்க முடிவதில்லை. 11 மணி ஆகிறது தூங்க செல்வதற்கு, என்ன செய்வது? ஆகையால் காலையில் நேரத்திற்கு எழுந்திருக்க முடியவில்லை. கொஞ்ச நேரம் தூங்க முடிகிறது, அதில் ஆழ்ந்து தூங்க 8 மணி நேரம் தூங்குவதற்கு சமம் போல் ஏதாவது ஒரு வழிமுறை கூறுங்கள். வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே, இடையில் கேப் கிடைக்கும் போதெல்லாம் ஜஸ்ட் பாடி ஸ்கேனிங் பண்ணுங்க. அச்சா, பாடி ஸ்கேனிங் அப்படின்னா உங்கள் மனதை ஒரு லேசர் லைட் மாதிரி நினைச்சுக்கோங்க. லேசர் லைட் பார்த்துருப்பீங்க இல்லையா? பேட்டரி லைட் இருக்குல்ல, பேட்டரி லைட் அடிச்சீங்கன்னா வெளிச்சம் நீங்க எங்க எங்க காட்டுறீங்களோ அங்கங்கெல்லாம் வெளிச்சம் போகுதுல்ல. அதே மாதிரியே உங்கள் மனதை ஒரு பேட்டரி ஸ்கேனர் மாதிரி நினைச்சிட்டு, லைட் மாதிரி நினைச்சிட்டு, உங்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அப்படியே ஒரு 10 நிமிடம் நீங்கள் கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா பாடி எனர்ஜைஸ் ஆயிரும். சரிங்களா? நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அப்படி பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்ல எனர்ஜைஸ் ஆகிறத நீங்களே ஃபீல் பண்ணலாம். ஒருவேளை இதை வந்து கைடடு பயிற்சி மாதிரி நம்ம பார்க்கணும் அப்படின்னா எளிமையா நீங்க குரு வேதாத்ரி மகர்ஷியின் உடல் தளர்தல் அப்படின்னு நீங்க யூடியூப்ல போட்டாலே வரும். நம்முடைய பயிற்சி முறைகளுக்குள்ளேயுமே வேற வேற பயிற்சிகள் நிறைய இருக்கும். அந்த மாதிரி உடலை கவனிப்பது போல நம்ம இந்த காயத்ரி தவங்கள் நம்ம சொல்லியிருப்போம் இல்லைங்களா, அதெல்லாம் பாருங்க. சோ நிச்சயமாக ஜஸ்ட் உடம்ப கவனிக்கிறது, எதையுமே செய்யாம மனசின் மூலமா, மனசுக்கு வேற வேலை கொடுக்காம மனசின் மூலமா உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களையும் தலை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அப்படியே கவனிச்சிங்கன்னா நல்ல எனர்ஜைஸ் ஆயிரும். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். கொஞ்ச நேரம் தூங்க முடிகிறது, ஆழ்ந்து தூங்க 8 மணி நேரம் தூங்குவதற்கு ஏதாவது வழிமுறை சொல்லுங்கன்றீங்க, சொல்லியாச்சு. இதனால் காலையில் எழுந்ததும் மலம் வருவதில் குழப்பம் ஏற்படுகிறது அப்படிங்கிறீங்க. மலம் கழிக்காமல் தவம் பயிற்சி உடல் பயிற்சி எல்லாம் செய்யலாமா? அப்படி பயிற்சி செய்தாலும் மலம் வராமல் இருப்பதால் மலம் கழிக்கும் இடத்தில் ஒரு மாதிரி இருக்கு ஐயா அப்படிங்கிறீங்க. வாழ்க வளமுடன். உங்களுக்கு டாய்லெட் எல்லாம் வரல அப்படின்னா வர்ற மாதிரி இருந்தா நீங்க போக போறீங்க, வரல அப்படின்னா நீங்க பயிற்சிகள் செய்ய போறீங்க இல்லையா? சோ அதனால நீங்க கவலைப்படாதீங்க. இரவு உணவுல கரெக்ஷன் பண்ணணும், டெய்லி உணவுல கரெக்ஷன் பண்ணணும். நம்ம வந்து அதிகமான பழ உணவு வகைகளை நீங்க எடுத்துக்கணும், சரிங்களா? சோ இது எல்லாம் எப்பவுமே ஒரே மாதிரி எல்லாம் இருக்காது, சரிங்களா? அப்போ வந்து ஒவ்வொரு நாள் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். அதை வந்து நீங்க உடல் மொழிகளை புரிஞ்சுக்கோங்க. உடம்பு வந்து காலையில நேரத்துல உங்களுக்கு பாத்ரூம் வந்தா போக போறீங்க, வரலீன்னா பயிற்சி செய்யுங்க, அதுல எல்லாம் எந்த தவறும் கிடையாது. அதுக்காக பயிற்சி செய்யாம இருக்கிறது, வர்ற அதான் வரலின்னு தெரியுது, அப்புறத்துக்கு அதைவே புடிச்சுனோன்னு இருக்கிறீங்க. பயிற்சி செய்யுங்க. ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். காலையில் 5 மணிக்கு தவம் செய்யும் போது கொசு தொல்லை தாங்க முடியவில்லை, ஏதேனும் வழிமுறை கூறுங்கள். அப்போது ஃபேன் போட்டுக்கிட்டு செய்யலாமா? ஃபேனுக்கு கீழே தவம் பயிற்சிகள் செய்யலாமா? தாராளமா செய்யுங்க, சரிங்களா? செய்யாம இருக்கிறதுக்கு செய்யறது நல்லது தானே, ஆச்சுங்களா? அடுத்தது வந்து கொசு தொல்லையெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த வேப்பந்தலையில புகை போடுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருந்தா பண்ணி பாருங்க. இது வந்து சமுதாய பிரச்சனை, ஒட்டுமொத்த சமுதாயத்திலயும் இந்த கொசு தொல்லை இருக்குது. அப்ப என்ன பண்ணுவீங்க? உங்கள் நீங்கள் தற்காத்து கொள்ளணும்னா வலையை வாங்கி அடிக்க முடியுமா பாருங்க. உங்கள் வீட்டின் ஜன்னல்ல, கதவுல, அங்க இங்க இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயம் இல்லையா? இதெல்லாம் நீங்க கேள்விய கேட்கணுங்கிறது கூட இல்லை, இது நீங்களே வழிமுறை கண்டுபிடிச்சிக்கலாம். ஜஸ்ட் கொஞ்சம் யோசிச்சு ஒரு மணி நேரம் நீங்கள் போய் கடைகளுக்கு போய் கொசு வலைகளை வாங்கிட்டு வந்து எல்லா பக்கம் கட்டி விடுங்க, அவ்வளவுதான். வேற என்ன பண்ண முடியும்? வாழ்க வளமுடன். ஐயா, ஒரு நான் 38 நாள்ல இருக்கேன், ஒரு சந்தேகம். ஆபாச படங்களில் வருபவர்கள்
அதிக நேரம் விந்து சக்தியை அடக்குறாங்க. அது எப்படி அதிக நேரம் விந்து வெளியிட மாட்டேங்கிறாங்க, அதை பத்தி சொல்லுங்க. நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு நடிகர் விஜய்னு ஒரு படத்துல ஞாபகம் வருது, ரயில்ல இருந்து அப்படியே மொட்டை மாடிக்கு தாவுவாரு, மொட்டை மாடியிலிருந்து எங்கேயோ போய் தாவுவாங்க. பாகுபலி படத்துல எல்லாம் எங்கேயும் மிகப்பெரிய மவுண்டைன்ல இருந்து எல்லாம் குதிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சினிமாவில் காட்டுறாங்கன்ட்டு நம்மளால முடியுமா? நம்மளால சாதாரணமாகவே ஆண்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கும் போது, நான் வந்து இத்தனை பெண்கள் கூட இவ்வளவு இது பண்ண அவ்வளவு இது பண்ணு தன்னுடைய இனப்பெருக்க செயல்பாடுகளை பெருமையாக பேசுறதுல புலிகள். அது திரைப்படம்னு வந்துட்டா சும்மா கொஞ்சமாக காட்டுவாங்க, என்னத்தை வேணாலும் காட்டுவாங்க. அதை நம்ம நம்பிட்டு அதையும் போய் ஒரு விஷயம்னு எங்கிட்ட கேட்குறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ புத்திசாலித்தனமாக யோசிக்கிறீங்கன்னு நீங்கள் தான் யோசிக்கணும். அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல, பார்க்குற விஷயத்தெல்லாம் கண்ணால் காண்பதெல்லாம் பொய், காதால் கேட்கறதையுமே நீங்களா ஒருத்தர் வந்து ஒன்று சொல்கிறாங்கன்னா நம்பணுங்கிறது கிடையாது. தீர விசாரிச்சு உங்களுக்குள்ளாக ஆராய்ச்சி பண்ணி சரியா தப்பான்னு பார்த்து முடிவெடுங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது சிவானந்தரின் நம்முடைய அந்த பாகத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இன்னைக்கு அரசனே, நீ அரச உடையில் மிகுந்த மிகுதியோடு இருந்தால் நான் மரப்பட்டைகளோடு முற்றிலும் திருப்தி அடைகிறேன். எவனுக்கு அளவற்ற ஆசைகள் இருக்கின்றனவோ அவனே உண்மையான ஏழை. எவன் தனக்கு உள்ளதோடு திருப்தி அடைகிறானோ அவனே உண்மையான செல்வந்தன். நாம் இறந்து வந்த ஆகாரத்தை புசிப்போம். ஆகாயம் நமது ஆடையாக இருக்கட்டும், பூமி நம்முடைய படுக்கையாக இருக்கட்டும். செல்வத்திற்கும் நமக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை. பெறுவதற்கரிய நல்ல மேன்மைகளை அடைவதற்காக நீ கஷ்டப்படுவது என்ன அறியாமை? மனமே, இங்கும் அங்கும் அலையாதே, அமைதியில் அமர். நடக்க வேண்டியது கண்டிப்பாக நடக்கும், நடந்ததை பற்றி நீ கவலைப்படாதே. நடக்க போவதையை பற்றியும் பெரிதாக திட்டமிட்டு கவலைப்படாதே. மனமே, அமைதியாக இரு. நீ விஷய போகத்துக்கு ஆசைப்படாதே. மன மயக்கத்தை நீக்கி தேவ தேவனாகிய மிகப்பெரிய யோகியாகிய சிவபிரானிடத்தில் பக்தியை ஏற்படுத்திக்கொள். தெய்வீக நதியாகிய கங்கை கரையில் வாழ ஆசைப்படு. மனமே, நீ அநீதியான அதிர்ஷ்ட தேவதையை பற்றி மறுபடி நினைக்காது. எப்படி சொல்றாரு பாருங்க, மனசுமே நீ அநீதியை கொடுத்து கொண்டிருக்கும் அதிர்ஷ்ட தேவதையை பற்றி எல்லாம் நினைக்காத. ஆழ்ந்த இடைவிடாத விசாரத்தினாலும் தியானத்திலும் நீ மூழ்குவதற்கு முயற்சி செய். இறப்பு பிறப்பு பயமின்றி சிவபிரானிடத்தில் பக்தி இருக்கும் போது, குடும்பத்தில் பற்றும் விஷய போகத்தில் கிளர்ச்சியும் இல்லாது இருக்கும் போது, உலகியல் மக்களால் சுவாசிக்கப்பட்ட காற்று புகாத காட்டில் ஏகாந்தம் இருக்கும் போது, இதைவிட மேலான வாழ்க்கை என்ன இருக்கிறது? ஒருவித குற்றமும் இல்லாத மேலான எல்லையில்லாத இறப்பு பிறப்பில்லாத ஒளிமயமான பிரம்மத்தின் மேல் தியானம் செய்து உயர்ந்த ஞானத்தையும் அமைதியையும் அடைவதற்கு முயற்சி செய்வாயாக. இவ்வுடல் வியாதியும் முதுமையும் இல்லாமல் இருக்கும் போது, இந்திரியங்கள் பாதிக்கப்படாது இருக்கும் போது, இளமையோடு இருக்கும் போது, அறிவுள்ளவர்கள் தங்களுடைய மேலான நன்மைக்கு எல்லா வழிகளிலும் முயற்சி செய்ய வேண்டும். ஏனெனில் வீடு பற்றி எரியும் போது கிணறு எரி வெட்டுவது எதற்கும் உபயோகம் இல்லை. வாழ்க வளமுடன். நம்முடைய சிவானந்தர் வந்து உலகம் அப்படிங்கறத பத்தி ஒரு கட்டுரை சொல்லியிருப்பாரு. அது உலகம் அப்படிங்கறத பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து படிப்படியா பார்க்கலாங்க. மிகவும் விசித்திரமான உலகம் இது, மிகப்பெரிய அற்புதமான காட்சி சாலை. பூ இமயமலையின் இயற்கை காட்சி, நயாகரா நீர் வீழ்ச்சி, நீலக்கடல், வானம், தாஜ்மஹால், இவை எல்லாம் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் வசீகரமாகவும் இருக்கின்றன. ஆனால் பூகம்பம், எரிமலை வெடிப்புகள், மின்னல், சூறாவளி, இன்ஃப்ளூயன்சா, பிளேக் போன்ற தொற்று நோய், இவையெல்லாம் மிக அச்சத்தை கொடுப்பவையாகவும் பயமாகவும் இருக்கின்றன. ஒரு அழகிய மனைவி மிகவும் வசீகரம் உள்ளவர்களாக இருக்கிறாள். இளமையோடு இருக்கும் போது, புன்முறுவல் செய்யும் போதும், அழகிய ஆடைகளை அணிந்து கொள்ளும் போதும், பாடும் போதும், இசைக்கருவிகள் வாசிக்கும் போதும், நடனமாடும் போதும் அவள் மிகவும் இன்பமூட்டுகிறாள். ஆனால் அவள் கோபப்படும் போதும், பட்டுப்புடவையும் காசும் வாங்கி கொடுக்காததற்கு கணவனிடம் சண்டை செய்யும் போதும், கொடிய வயிறு வலி அல்லது வேறு ஏதாவது நோயால் துன்பப்படும் போதும், முதுமையடையும் போதும் பார்ப்பதற்கு மிகவும் கோரமாக இருக்கின்றாள். வசந்த காலம் மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது. மரங்கள் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன. மிருதுவான இளம் தென்றல் உண்மையிலேயே மகிழ்ச்சியூட்டுகிறது. ஆனால் கோடை வெயில் காலம் வாட்டுகிறது, குளிர்காலம் நடுங்கி தள்ளுகிறது.
தனக்கு குழந்தை பிறக்கும் போதும் மனமாகாத போதும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் வரும் போதும் மனமாகும் போதும் சம்பளம் உயரும் போதும் மனிதன் சிரித்து சிரித்து சந்தோஷப்படுகிறான். ஆனால் தன் மனைவி இறக்கும் போதும் தன் பணத்தை இழக்கும் போதும் வேலையிலிருந்து நீக்கப்படும் போதும் ஏதாவது கொடிய நோயால் கஷ்டப்படும் போதும் அவன் அழுகிறான். அன்பனே, இப்போது சொல், இந்த பொய்யான உலகத்தில் உண்மையாக நீ என்னதான் காண்கிறாய்? இன்பமா, துன்பமா, ஆனந்தமா, துயரமா? மாயையால் உண்டாக்கப்பட்ட இவ்வுலகத்தில் பொய்யான தன்மையை நீ இப்போது அறிந்து கொண்டாயா? இவ்வுலகம் வெறும் தோற்றம். மனமும் புலன்களும் உன்னை ஒவ்வொரு கணமும் ஏமாற்றுகின்றன. நீ துன்பத்தை இன்பமாக தவறுதலாக நினைக்கின்றாய். இந்த பூ உலகினுள் புலன் உலகினுள் துளி கூட இன்பமே கிடையாது. செல்வத்தை குவிப்பதற்காக நீ செய்யும் தன்னல முயற்சிகளையும் சூழ்ச்சிகளையும் தயவு செய்து விட்டுவிடு. இந்த மாமிச பதுமைகளாகிய மானிட உடலை ஆட்டி வைத்து இந்த உலகமாகிய பெரிய காட்சியை நடத்தி அதன் பின் மறைந்து நின்று ஆட்டி வைக்கும் ஆண்டவனை நோக்கி செல். அவனிடம் மட்டுமே நீ நிரந்தர ஆனந்தத்தையும் குறையாத சந்தோஷத்தையும் காண முடியும். தினமும் தியானமும் ஜபமும் பழகி அவனோடு இரண்டர கலந்துவிடு. இவ்வுலகம் நிழலைப் போலும் நீர் குமிழியைப் போலும் நுரையைப் போலும் பொய்யானது. அப்படி இருக்க நீ இந்த பெயருக்கும் புகழுக்கும் எதற்காக பாடுபடுகிறாய்? இவ்வுலகத்தில் வாழ்க்கை எவ்வளவு உறுதியில்லாதது, விஷய போகம் எவ்வளவு நிலையில்லாதது, விரைந்து மறையக்கூடியது. இப்போது ஏற்பட்ட பீகார் குவெட்டா பூகம்பத்தில் எத்தனை ஆயிரம் பேர் மறைந்து போயினர் என்று கவனி. எவ்வளவு பெரிய உயர்ந்த மாளிகைகளும் அழிக்கப்பட்டன. இது அதி தெய்வீக தாபம். இருந்தும் மக்கள் சிம்லாவிலும் முசோரியிலும் ஊட்டியிலும் கொடைக்கானலிலும் பங்களாக்கள் கட்டிக்கொண்டு வாழ்ந்து அங்கே அமரத்துவம் அடைய விரும்புகிறார்கள். அவ்வளவு அறிவிலியாக அவர்கள் இருக்கிறார்கள். மயங்கிய ஆத்மாக்கள், அவர்கள் நிலை பரிதாபகரமானது. சகதியிலேயே உழல்வதால் அவர்கள் மண் புழுக்களே. நான் அவர்களுக்காக இறைவனை பிரார்த்திக்கிறேன். கடவுள் அவர்களுக்கு விவேகம், வைராக்கியம், புத்தி முதலியவற்றை அனுகிரகம் செய்யட்டும். காஷ்மீரில் உள்ள குல்மார்க் அல்லது பயல்காவுக்கோ, டார்ஜிலிங் அல்லது சிம்லாவுக்கோ, வியன்னா அல்லது ஆல்ப்ஸுக்கோ எங்கு வேண்டுமானாலும் செல். எல்லாம் ஒன்றுதான். நீ உண்மையான ஓய்வை பெற முடியவே முடியாது. அழகான இயற்கை காட்சிகள் உன் விழித்திரையை சற்று சாந்தப்படுத்தும். விருப்பு, வெறுப்பு, காமம், பொறாமை, பேராசையா இவை எங்கும் இருக்கின்றன. மேலும் நீ உன்னுடன் அதே மனதை தான் கொண்டு போகிறாய். கற்பனையும் இடமாற்றமும் அநேக பேரை ஏமாற்றி இருக்கின்றன. மனிதனே, திருப்தியோடு இரு. எங்கு இருக்கிறாயோ அங்கேயே வசி. ஆனால் மனதையும் புலன்களையும் சாந்தப்படுத்து. உள்ளிருக்கும் ஆத்மா ஆன்மாவின் மேல் இடையிறாவது தியானம் செய், தவம் செய். ஆன்மாவிலேயே நீ அழியாத அமைதியை காண்பாய். உனக்குள்ளேயே நீ ஆழ்ந்த அமைதியை பெறுவாய். இப்போது மனம் உன்னை ஏமாற்றுவதை நிறுத்தும். எனக்கு இவ்வுலகம் முழுவதும் பெரிய நெருப்பு பந்து போல் காணப்படுகிறது. எனக்கு இவ்வுலகம் முழுவதும் எல்லா ஜீவராசிகளும் வாட்டி வதைக்கப்படும் ஒரு நெருப்பு உலை போல் காணப்படுகிறார்கள். நீ சாகும் போது, சாகும் தருவாயில் இருக்கும் போது உன்னுடைய மகனோ மகளோ நண்பனோ சுற்றத்தாரோ உனக்கு உதவி செய்வார்களா? இவ்வுலகம் முழுவதிலும் உனக்கு ஒரு நேர்மையான தன்னலமற்ற சிநேகிதன் என்பவன் இருக்கிறானா? எல்லோரும் தன்னலமுடையவர்களே. தூய்மையான அன்பு என்பது கிடையாது. ஆனால் உன்னுடைய உண்மையான நண்பனும் தந்தையுமாகிய உன் இதய குகையில் வசிக்கும் அந்த பகவானே, உனக்குள்ளாக இருக்கும் அந்த இறைவனை நீ மறந்த போதும் அவன் உன்னை கைவிடுவதில்லை. கடவுளிடம், கடவுளாகிய தெய்வத்தினுள்ளும், எல்லாம் தெய்வமாகிய பெரியவனுக்குள்ளும் எல்லாம் பெரிதாகிய அந்த கடவுளை மனதார அமைதியாக போற்றி வணங்கு. அவன் உன்னை ஆசீர்வதித்து தன்னுடைய அன்பையும் ஞானத்தையும் சக்தியையும் சாந்தத்தையும் உனக்கு அருளட்டும். இவ்வுலகத்தில் உள்ளவை எல்லாம் அனித்தியமானவை, பொய்யானவை, நிலையற்றவை. ஆகையால் அன்பையும் மரியாதையையும் விஷமாக பாவி. அன்பையும் மரியாதையையுமே விஷமாக பாவி. அவற்றிடமிருந்து கருத்தில்லாமல் இரு.
அடக்கமாகவும் மௌனமாகவும் இரு. பிறரோடு சேர்வதை விட்டுவிடு. தனிமையாக வாழ்ந்து உன் இதயத்தில் ஆத்ம ஆனந்தத்தை நுகர்ந்து மகிழ்வாயாக. நீ உன் ஆன்மாவிலே வாழ முடியும் போது உனக்கு யாருடைய சவகாசமுமே தேவையில்லையே. நீ உலகப் பொருள்களிடத்திலிருந்து அதிக வெறுப்பு கொள்ள வேண்டும். எல்லா பொருள்களையும் விஷய போகங்களையும் சாணமாகவும் விஷமாகவும் தூசியாகவும் துச்சமாகவும் எண்ணி நடந்து மனதை அவற்றிலிருந்து அப்பால் திருப்பு. அதன் பிறகு நீ ஞானத்தை அடைவாய். பொய்யான வாழ்க்கையில் உள்ள பற்றை விட்டுவிடு. பயமின்றி இரு. வைராக்கியத்தில் தஞ்சம் புகு. எல்லா பயங்களும் பறந்து போய்விடும். பகவானுடைய இறைவனுடைய பாதத்தை பற்றி நில். பகுக்க முடியாத, பார்த்திராத, தெரியாத, தெரிந்து கொள்ள முடியாத ஆன்மா அல்லது உபநிஷங்களில் கூறியுள்ள பிரம்மனை பற்றிக்கொள். பகுத்தறிவில்லாமல், பகுத்து அறியும் சிந்தனை இல்லாமல் மனைவி, குழந்தை, வீடு, செல்வம், பொருள் இவற்றை பற்றி கொண்டிருப்பதால் நீ உன்னுடைய உண்மை தெய்வீக தன்மையை முற்றிலும் மறந்து விட்டாய். மனைவி, குழந்தை, பணம் இவையே உன் கடவுள்களாக மாறிவிட்டன. ஆனால் உண்மையில் அவை உன்னுடைய விரோதிகளாக இருப்பதை நீ அறியாமல் இருக்கிறாய். நீ உன் இந்திரியங்களை அடக்கி துன்பம், பாவம், பயம், பற்று, துயரம், வியாதி, முதுமை, இறப்பு இவற்றோடு கூடியிருக்கும் பயனற்ற இவ்வுலக இன்பங்களையும் போகங்களையும் வெறுத்து தீவிர வைராக்கியத்தை வளர்த்தால் இவ்வுலகத்தில் உள்ளவை எதுவும் உன்னை மயக்கவே இயலாது. நீ அழியாத அமைதியையும் எல்லையில்லாத ஆனந்தத்தையும் பெறுவாய். பெண்களிடத்தும் வேறு எந்த உலக பொருட்களிடத்தும் உனக்கு கவர்ச்சியே இருக்காது. பிறகு காமம் உன்னை எப்படி ஆட்கொள்ள முடியும்? உண்மையில் உனக்கு கடவுள் மட்டுமே வேண்டுமானால் இரக்கமின்றி இந்த உலகத்தை உதறி தள்ளி உன்னுடைய டீயும் காப்பியும் போதும், சோடாவும் லெமனும் போதும், தாய், தந்தை, மகன், மகள், சகோதரன், சகோதரி, பந்துக்கள் இவர்களோடு கொண்டிருந்த சம்பந்தமும் போதும். முற்பிறவிகளில் நீ எண்ணற்ற தாய், தந்தை, மனைவி, குழந்தைகளை பெற்றிருந்தாய். நீ தனியாக வந்தாய், தனியாக போவாய். உன் வினைகளை தவிர வேறு எதுவும் உன்னை பின்பற்ற மாட்டா. கடவுளை அறி. உன்னை அது எல்லா துன்பங்களிலிருந்தும் காப்பாற்றும். பகுத்தறிவின்றி எவன் மனைவி, மகன், மகள், உலகப் பொருள் இவற்றை பற்றி நிற்கின்றானோ அவனுக்கு தன் தெய்வீக தன்மையை முற்றிலும் மறப்பதை தவிர வேறு வழியே கிடையாது. ஒரு சாதகனுக்கு ஒரு பெண்ணின் சகவாசம் எவ்வளவு கெடுதியோ அதைவிட அதிகமாக இல்லாவிட்டாலும் அந்த அளவிற்கு கெடுதி உலகியல் மனமுடைய நண்பர்களின் சகவாசமும் ஆகும். தங்களுக்கு கொஞ்சம் உணவும் பணமும் ஒரு பெண்ணும் கிடைப்பதால் உலக மக்கள் சந்தோஷமாக இருப்பதாக நினைக்கிறார்கள். ஆனால் அமரத்துவமாகிய அந்த அமிர்தத்தை அவர்கள் கொஞ்சம் பருகுவார்களானால் அவர்கள் அடையும் ஆனந்தத்தின் தன்மை எப்பேற்பட்டதாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த நண்பனே, இறந்த உலகம், இறந்த காலம் உனக்கு இப்போது கனவை போல காணப்படுகிறது. பிறகு ஏன் இந்த நிகழ்காலமும் சில நாட்களில் கனவை போல தோன்றும் என்பது நம்பக்கூடாது? எல்லா உலக இன்பங்களும் முதலில் அமிர்தம் போல் காணப்படுகின்றன. ஆனால் அவை கடைசியில் கொடிய விஷமாகி நம்மை பயமுறுத்துகின்றன. இவ்வுலகம் இரண்டு நாட்களுக்கு இருக்கும் ஒரு விழா. அதில் இந்த சரீரம் இரண்டு நிமிஷங்களுக்கு தோற்றம் அளிக்கிறது. நீ முழு உலகத்திற்கும் ஒப்பற்ற அரசனாக இருந்தாலும் உண்மையான ஆனந்தத்தையும் அமைதியையும் அனுபவிக்க முடியாது. இந்த பூமியில் மனிதனின் வாழ்க்கை பயத்திற்கும் கடும் துயரத்திற்கும் உட்படுத்தாமல் வேறொன்றும் இல்லை. உண்மையான தீவிர வைராக்கியமும் உறுதியான விவேகமும் பெற்றவர்களை விஷய பொருள்களோ மாறனோ மரணமோ சாத்தானோ ஒரு நாளும் மயக்க முடியாது. இடைவிடாது மாறிக்கொண்டே இருக்கும் இவ்வுலகத்தில் அநேக வித நிலைமைகளால் சூழப்பட்டு பெரிய பாறையின் மேல் மிகச்சிறிய தூசி ஊசலாடுவது போல் நீ மயக்கத்தில் உழன்று துயரங்களால் கஷ்டப்படுகிறாய். நாம் நன்றாக ஆராய்ந்து பார்க்கும்போது காலம் நிரந்தர தன்மையுடையது என்று தெரிய வருகிறது. அதற்கு முன் நம்முடைய 100 வருட வாழ்க்கையை ஒப்பிடும் போது அது ஒரு கண நேரமே. அப்படி இருக்கையில் நீ ஏன் உன் இந்த சிறிய வாழ்க்கையை பெரிதாக எண்ணி தீராத ஆசைகளுக்கு உட்பட்டு தளர்ச்சியடைந்து கஷ்டப்படுகிறாய்? நீ தீய மனதால் கெடுக்கப்பட்டு உன்னை போல் இழிவான வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள்?
ஒரு கணமும் நிலைத்திராத இந்த ஒழுங்கற்ற வாழ்க்கை மிகவும் கேவலமானது. எண்ணற்ற உலகங்களோடு உன் வாழ்க்கை ஒப்பிடும் போது அதை ஒரு அணுவை விட பெரிதாக எண்ண முடியாது. துன்பத்தால் நிறைந்த இந்த உலகத்தை நீ பெரிதாக நினைப்பது மிகவும் ஆச்சரியப்படத்தக்கதே. நீ பெரிய மனிதர்களுக்கும் பெரிய மனிதர்களும் காலப்போக்கில் மிகச் சிறியவர்களாகி விடுவார்கள். எல்லா இன்பங்களும் முற்காலத்தில் இருந்திருக்கின்றன. பெரிய மனிதர்களும் அவர்களுடைய உறவினர்களும் முற்காலத்தில் தோன்றியிருக்கிறார்கள். அப்படி இருக்க இப்போது இப்பொருள்களில் வாழ்க்கையில் என்ன உறுதி இருக்கிறது? எண்ணற்ற பூலோகங்களும் அதோடு கூடிய அளவில்லாத செல்வமும் ஆட்சியும் அழிந்து மண்ணோடு மண்ணாக போய்விட்டன. இந்திரனோடும் செல்வத்தோடும் தேவலோகமே மறைந்து விட்டது. தோன்றி மறைந்துள்ள உலகங்களும் பிரம்மாக்களும் மனிதர்களுக்கும் ஒரு அளவே கிடையாது. நாம் பார்வையிலிருந்து மறைந்து போன வஸ்துக்கள் எல்லாம் எங்கே போயின? உலக வாழ்க்கையில் என்ன நிச்சயம் இருக்கிறது? மயிரூட்டான இந்த பொய்யான மாயையால் சூழப்பட்ட இந்த சொப்பனம் போன்ற வாழ்க்கையிலும் சரீரத்திலும் உள்ள ஆசையாலும் பற்றாலும் நீ உன் வாழ்க்கையை இந்த சீர்கேடான நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறாய். ஆரம்பத்திலோ மத்தியிலோ அல்லது முடிவிலோ இவ்வுலகத்தில் ஒரு உபயோகமான வஸ்து கூட கிடையாது. உண்டாக்கப்பட்ட பொருள்கள் எல்லாம் அழிவு எனும் வர்ணத்தால் பூசப்பட்டில்லையா? தினசரி வாழ்க்கையில் நீ உன் உடலின் மூலம் அநேக பாவகரமான செயல்களையும் எண்ணற்ற குற்றங்களையும் துன்பமான காரியங்களையும் செய்கிறாய். இளமையில் நீ அறியாமையில் மூழ்கி இருக்கிறாய். வயது வந்தபோது பெண்களின் வலையில் சிக்கொண்டிருக்கிறாய். முதுமையில் சம்சார பந்தத்தாலும் சக்தி இல்லாமல் போவதாலும் புலம்புகிறாய். கடைசியில் நீ இறந்தும் போகிறாய். இப்படியாக எப்போதும் ஓய்வு ஒளிவில்லாமல் புண்ணிய செயல்களை செய்வதற்கு உனக்கு நேரம் எங்கே கிடைக்கப் போகிறது? இவ்வுலகத்தில் கோர நடமாடி விளையாடும் இம்மாயை எப்படி வந்தது? இந்த உலகமாகிய நாடக மேடையின் மேல் உன் மனமாகிய பேய் இந்திரியங்களின் இசைக்கு ஏற்ப ஆடுகிறது. கண்மூடி திறக்கும் நேரத்தில் அநேக பிரம்மாக்கள் ஆக்கி அழிக்கப்படுவார்களானால் அவர்களுக்கு முன் நுண்ணிய ஜீவனாகிய நீ எந்த மூளைக்கு? இவ்வுலகத்தையும் உன் மனைவியையும் குழந்தையையும் நீ திருப்தி செய்யவே முடியாது. கிழவன் அவன் மகன் கழுதை. அந்த கதையை நினைவில் வைத்துக்கொள். தூய்மையான மனிதனை பேயாகவும் புத்திசாலியை தட்புகழ்ச்சிக்காரனாகவும் பொறுமையுடையவனை வலிமையற்றவன் என்றும் வலிமையுள்ளவனை கொடியவன் என்றும் மறதியுள்ளவனை திருடன் என்றும் அழகானவனை அருவருப்பானவன் என்றும் இந்த உலகம் மாற்றி மாற்றி தூற்றுகிறது என்று சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் எல்லா வழிகளிலும் தன்னுடைய நன்மையையே பார்த்து கொள்ள வேண்டும். அடக்க முடியாத இவ்வுலகத்தார் வாயை நாம் அடக்கவே இயலாது. ஓ பாண்டவா, என் எவன் ஒளியையும் வெளிச்செல்லும் சக்தியையும் மயக்கத்தையும் அவை இருக்கும் போது வெறுக்காமலும் இல்லாத போது விரும்பாமலும் இருக்கின்றானோ, நடுநிலைமையாக இருந்து பண்புகளால் அசைக்கப்படாமல் பண்புகள் உழலுகின்றன என்று சொல்லி அவற்றிலிருந்து விலகி நின்று அசைந்து கொடுக்காமல் இன்பத்திலும் துன்பத்திலும் சமமாக இருந்து தற்சார்போடும் இருக்கிறானோ, எவனுக்கு ஒரு மண் கட்டியும் பெரிய பாறையும் பொன் கட்டியும் சமமாக இருக்கிறதோ, விருப்பும் வெறுப்புள்ளவற்றிலிருந்து ஒன்றாகவும் புகழ்ச்சியிலும் இகழ்ச்சியிலும் ஒன்றாகவும் மரியாதையிலும் பழியிலும் ஒன்றாகவும் நண்பர்களிடத்தும் விரோதிகளிடத்தும் ஒரே விதமாகவும் மேற்கொண்ட எல்லா காரியங்களையும் விட்டு விடுகின்றானோ அவனே பண்புகளை கடந்தவன் என்று சொல்லப்படுகிறது. மேலும் எவன் பக்தி யோகத்தின் மூலம் ஒரு முழு மனதோடு எனக்கு சேவை செய்கின்றானோ அவன் பண்புகளை கடந்து சென்று நிலையான பரம்பொருளாக தகுதியுடையவன் என்று கீதையில் பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார். இந்த உண்மையான தெய்வீக நிலையை அடைய முதலில் நீ ஆன்மீக வாழ்க்கையின் மேன்மையை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகே இவ்வுலகில் கருணையின்றி வெறுத்து உதைத்து தள்ளி துறவு மார்க்கத்தை பின்பற்றி ஆன்மாவின் மீது தியானம் செய்வதற்கு வேண்டிய சக்தியை பெறுவாய். பகவத்கீதையில் கீழ்கண்ட ஸ்லோகங்களை விடாது மனதில் வைத்து கொண்டு தியானம் செய்தால் உன் நோக்கத்தையும் நீ மிகவும் உதவி செய்யும். எவன் ஆன்மா வெளித்தொடர்புகளோடு சம்பந்தமின்றி இருக்கிறதோ, பரமாத்மாவில் ஆனந்தத்தை காண்கிறதோ, அவன் அந்த
பரமாத்மாவோடு தன் ஆன்மாவை யோகத்தின் மூலம் ஒன்று சேர்த்து அழிவில்லாத ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். வாழ்க வளமுடன். இந்திரியங்களுக்கு அப்பால் அறிவானது அறியக்கூடிய இந்த பரம்பொருளில் உண்மையான மகிழ்ச்சியை கண்டு அதில் ஸ்தாபிதம் அடைந்ததும் அவன் அதில் அந்த உண்மையிலிருந்து அசைக்கப்படுவதில்லை. இதை அடைந்ததும் அதைவிட பெரிய லாபம் வேறொன்றும் இல்லை என்று அவன் நினைக்கிறான். அதில் நிலை பெற்றதும் எத்தகைய பெரிய துயரத்தாலும் அவன் அசைக்கப்படுவதில்லை. இப்படியாக ஆன்மாவை எப்போதும் பரம்பொருளோடு ஒன்று இணைத்து பாவங்களை விளக்கிய யோகி அந்த பரம்பொருளோடு அளவில்லாத ஆனந்த சேர்க்கை சுலபமாக அனுபவிக்கின்றான். தெரிந்து கொள்ள வேண்டியது எது என்பதையும் தெரிந்து கொண்டதும் அமரத்துவம் ஆனந்தமும் அடையப்படுகிறதோ அந்த அதித்தியமில்லாத சத்தும் அசத்தும் இல்லாத நிலையை பரம்பொருளை நான் இப்போது சொல்லுகிறேன் கேள். எல்லா சரீரங்களின் உற்பத்திக்கு காரணமான முக்குணங்களை இவ்வுடலில் வசிப்பவன் கடந்த பிறகு பிறப்பு இறப்பு முதுமை முதலிய துயரங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு அவன் அமரத்துவமான அமிர்தத்தை பருகுகிறான். அன்பார்ந்த நண்பர்களே, உங்களுடைய முயற்சிகளை தளர்த்தாதீர்கள். தெய்வீக தீயை குறையாது ஒரே மாதிரியாக எரிய விட்டு கொண்டே இருங்கள். இப்போது நீ உன் நோக்கத்தை நோக்கி கொண்டிருக்கிறாய். ஒளி வந்து விட்டது. உன் முகத்தில் பிரம்ம தேஜஸ் வந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய சளைக்காத பொறுமையான சாதனையால் ஆன்மீக பாதையில் உள்ள அடக்க முடியாத அநேக மலையுச்சிகளையும் பள்ளத்தாக்குகளையும் நீ கடந்து விட்டாய். உண்மையில் இது மிகவும் மெச்சத்தக்கது. சந்தேகமின்றி போற்றத்தக்க அளவு நீ முன்னேற்றம் அடைந்திருக்கிறாய். நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் யோகேந்திரா. ஆனால் நீ இன்னும் ஒரே ஒரு உச்சி ஏறி ஒரே ஒரு குறுகிய பாலை வழியாக செல்ல வேண்டும். அதற்கு இன்னும் பொறுமையும் வலிமையும் கூடிய முயற்சி தேவை. நீ உன்னுடைய சாத்வீக அகங்காரங்களையும் கூட அழிக்க வேண்டும். பிரம்மாகார விருத்தி கூட அழிக்க வேண்டும். அதன் பிறகு வாழ்க்கையின் உயர்ந்த நோக்கமாகிய பூமாவை நீ அடைவாய். நீ இதை செய்யலாம் என்று முற்றிலும் நம்பிக்கை இருக்கிறது. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. பெரிதாக விளக்கம் கொடுக்காமல் அப்படியே படிச்சுட்டு வந்துட்டேன். எவ்வளவு ஆழமா இருக்கு பாருங்களேன். நம்முடைய சிவானந்தர் மாதிரி எத்தனை எத்தனை குருமார்கள் வந்து மனித சமுதாயத்தை வந்து வழிநடத்துவதற்காக வந்து எவ்வளவு நல்ல விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காங்க. இதையெல்லாம் நம்முடைய பள்ளி கல்லூரிகளில் கல்வி திட்டங்களா இருந்துச்சுன்னா இந்த உலகம் இவ்வளவு வேகமா இவ்வளவு காசு பின்னாடி இவ்வளவு நெகட்டிவா போயிருக்கவே போயிருக்காது. ஆகவே இது போன்ற விஷயங்கள் பலரிடமும் போய் சேருவதற்கு பொறுமையும் பக்குவமும் ரொம்ப முக்கியம். ஏன்னா ரொம்ப ஒரு புரிந்து கொள்ளுவது இப்ப நமக்கு மீறிய ஒரு ஆனந்தமும் சந்தோஷமும் இருக்கு. எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறதே தெரியாம இருந்தா அந்த பாதிக்குள்ள யாருமே வரமாட்டாங்க. இப்ப அப்படிதான் ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்முடைய பிரம்மசரியத்தை பற்றி, பிரம்மசரியத்தில் நிலைக்கும் போது ஆன்மாவை உணர்வது எளிமையாயிரும். ஆன்மானா யாரு? நம்முடைய உயிர் தான். நம் உயிரின் உள்ள போக 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 ஆன்மாவில் நிலை பெற ஆரம்பிச்சிருவோம். அதனால அதுக்கு பிரம்மசரி சக்தி தேவை. ஒழுக்கத்துல நிலைக்கணும். ஆச்சுங்களா, நம்ம எப்படி வேணாலும் இருப்போம், ஆனா நாம வந்து எல்லாமே கிடைக்கும்னா அப்படியெல்லாம் கிடையாது. ஆச்சுங்களா, இயற்கையில் எல்லாமே ஒரு சரியான விகிதத்துலதான் இயங்கிட்டு இருக்கு. இவ்வளவு நாள்ல ஒரு விதை முளைக்கணும்னா அவ்வளவு நாள்லதான் முளைக்கும். இவ்வளவு நாள்ல வளரணும்னா அவ்வளவு நாள்லதான் வளரும். எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு இருக்கு. அதனால நம்ம நினைச்சா அப்படின்னா வராது, போனா போகாது, அது அப்படி அப்படியே இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம நம்முடைய இந்த நேரம், இந்த உலகமே ரெண்டு நாள் தான் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு தான் நம்ம வாழ்வோம். மீறினா நாளைக்கு பிளான் பண்ணுவோம். இவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை. இதுக்குள்ள நம்ம வந்து ரொம்ப பெருசா வந்து கவலைப்பட்டு சிக்கி கொண்டு இருக்க வேண்டியதில்லை. பிரம்மச்சரியத்தில் நினைக்கும் அனைத்து சகோதரர்களுக்கும் எனது வணக்கங்கள். ஸோ என்னுடைய சிற்றறிவுக்கு இற்றிய சில விஷயங்களை ஒரு பாட்டாக எழுதி அதை விளக்கம் தரேன். ஸோ பார்க்கலாம். ஆற்றல் இழப்பர் உடலை இழப்பர், ஆற்றல் இழப்பர் உடல் உயிர் மன உறுதி இழப்பர், ஆற்றல் காப்பர் ஊழியை கடப்பர், ஆற்றல் காப்பர் காலனை வெல்வரே. ஸோ ஆற்றல் உங்களுக்கே தெரியும், நம்ம ஆற்றலை இழந்த பிறகு எப்படி இருக்கும், உடலே ஒரு தளர்ந்த மாதிரி ஆகிடும், எனர்ஜி இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி ஆற்றலை இழந்த போது உடல்லையும் சரி உயிர்லையும் சரி மனசுலையும் சரி அந்த உறுதியே இருக்காது, ஏற்கனவே இருந்த உறுதியும் போயிடும். ஆனால் ஆற்றலை காத்த போது இந்த ஊழி காலத்தையே நம்ம கடந்து வாழலாம். ஆற்றலை காப்பாற்றும் போது என்னது, காலனும் நம்மளை பார்த்து பயந்து ஓடி விடுவான். ஏன்னா அவ்வளோ எனர்ஜி, எப்படி நம்மளை எப்படி சொல்றது,
எப்படி நம்மள மரணம் எப்படி நம்மளுக்கு வரும் அவ்வளவு இணைஞ்சிருக்கும் போது. ஸோ செகண்ட் ஒன்று பார்ப்போம். ஆற்றல் இழந்த போது வலிமையற்று இருப்பரே, ஆற்றல் இழந்த போது மன அமைதி இழப்பரே, ஆற்றல் காத்த போது ஊனின் உச்சியில் வலிமையும் மன அமைதியும் பெற்று எண்ணிலா காலம் வாழ்வரே. ஆற்றலை இழந்து போட்டு இருக்கோம், வலிமையே இருக்காது, வலிமையற்று இருப்போம். அப்படியே ஒரு இது எந்த எது செய்யறதுக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு ஈடுபாடே இருக்காது. ஆற்றல் இழந்த போது மன அமைதி காலி, கோவிந்தா மன அமைதி. ஆனால் ஆற்றலை காத்த போது நீங்கள் வந்து ஒரு தியானம் பண்ணுறீங்க, ஏதோ பயிற்சிகள் பண்ணுறீங்கன்னா அப்படின்னாவும் அந்த எனர்ஜி எல்லாம் அப்படியே மேலே வந்து ஆக்னாவிலும் சகசாரத்திலும் அங்கே இருக்கும்போது ஒரு மாதிரியா, அதான் ஊனில் ஊன் என்றால் இந்த உடல், ஊனுடைய உச்சியில் வலிமை கிடைக்கும், மன அமைதியும் கிடைக்கும். அப்படியே அங்கே அந்த இடத்துலயே அந்த கவனத்திலே இருந்து ஒரு இன்பமாக இருக்கும். அப்படியே நம்ம எண்ணிலா காலம், எண்ணிலா காலம்னா கணக்கே பண்ண முடியாது அத்தனை காலம் நம்ம திருமூலரை போல், எத்தனையோ திருமூலர் பட்டினத்தார் சிவவாக்கியர் மாதிரி நம்ம எண்ணிலா காலம் வாழலாம். ஸோ நன்றி அனைவருக்கும். தொடர்ந்து பிரம்மச்சரி பயணத்தில் உறுதியாக வாங்க. நாளைய தினம் 40வது நாள்லையும் நம்ம சந்திக்கலாம். இந்த ஒரு வாரத்தை கடந்துருங்க, 48 நாள் ஒரு மண்டலத்தையும் நம்ம கடந்துருவோம். அப்புறம் ரொம்ப எளிமையாயிரும் பயணம். அடுத்தது வந்து உங்களுக்கு நம்ம பிரம்மச்சரிய பயணத்துல நிறைய விஷயங்களை வந்து சகோதரர்கள் டவுட்ஸ் கேள்விகள் எல்லாமே கேட்டுட்டே இருக்காங்க. அது எல்லா பற்றியுமே ஆர்கனைஸ் பண்ற விதமா நம்முடைய கம்யூனிட்டி இணையதளம் விரைவில் நம்ம ரெடி பண்ணி ஓபன் பண்ண போறோம். ஸோ அதையும் நான் கூடிய விரைவில் அறிவிக்க போறேன். தொடர்ந்து பயணிக்கலாம் அன்பான சகோதரர்களே. வாழ்க வளமுடன். உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா celibacy@gmail.com ஒரு மெயில் பண்ணி விடுங்க. அதே சமயத்துல வேற ஏதாச்சும் பயிற்சிகள் தொடர்பாக சந்தேகங்கள் இருந்தாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன்.